ஹை, இன்றைக்கான செக்ஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இன் இந்தியா. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டு எந்த டேட்டு ப்ளஸ் அதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் என்னென்னு சொல்லி பார்க்கணுன்னாக்கா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. டேட் 28 August 2014. ஸோ இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா பேங்க்கில் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா ஸ்கீம் மூலமாக ஜீரோ பேலன்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா பிரதான் மந்திரி சுகன்யா சமித்ரி யோஜனா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்க. டேட் இஸ் 22 June 2015. ஸோ இது வந்து என்னோடய ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா பெற்றோர்களுக்கு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுடைய எதிர்கால கல்வி மற்றும் திருமண செலவுக்கு ஒரு நிதியை உருவாக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கீம். ஸோ அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. எப்போனாக்கா 8 April 2015. ஸோ இந்த ஸ்கீம் என்ன சொல்லுதுனாக்கா பெரு நிறுவனம் இல்லாத சிறு நிறுவன வணிகத்துறைக்கு நிதியை கொடுக்கணும். ஸோ அதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து பார்த்தோன்னா இந்த முத்ரா யோஜனா. ஸோ அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம் யோஜனா. ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. டேட் வந்து 9 May 2015. ஸோ இதனுடைய மோட்டிவ் வந்து பார்த்தோன்னாக்கா இந்திய குடிமக்களுக்கு ஆயுள் காப்பீட்டு அட்டையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து இது. ஸோ அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா அடல் பென்ஷன் யோஜனா. இது வந்து பார்த்தோன்னாக்கா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. டேட் வந்து 9 May 2015. ஸோ இந்த ஸ்கீம் என்னென்னு சொல்லுதுனாக்கா ஒழுங்கற்ற தனியார் துறைகளை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து 18-40 வயதிற்கு இடையிலான அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஸ்கீம். ஸோ அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. டேட் வந்து 25 June 2015. ஸோ இது வந்து 2022 அனைத்து விதமான மக்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து பார்த்தோன்னா இது. ஸோ அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா பிரதான் மந்திரி ஃபாஸ்கல் பீம் யோஜனா. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்துடுறாங்க. டேட் வந்து பார்த்தோன்னா 11 October 2014. ஸோ இந்த ஸ்கீம் என்ன சொல்லுதுனாக்கா விவசாயிகளுக்கு பயிர் சேதமடைஞ்சால் குறிப்பாக ரபி கரீஃப் இந்த மாதிரி பயிர்கள் சேதமடைஞ்சால் நிதி கொடுக்கறதுக்கு ஒரு காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்து தான் இது. ஸோ அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா மேக் இன் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. டேட் 25 September 2015. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா பல தேசிய நிறுவனங்கள் வந்து தயாரிப்பு இந்தியாவில் வந்து விரிவுபடுத்த ஸ்டார்ட் பண்ணுது. ப்ளஸ் 25 sectors வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இது இருக்குது. ஸோ அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஸ்வச் பாரத் அபியான்ற ஸ்கீமு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அண்ட் அர்பன் ஏரியாஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. டேட் வந்து 2 October 2014. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மூணு விதத்தில் இருக்குது. என்னென்னாக்கா நகரங்களை அப்புறம் அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற கிராமப்புற பகுதிகளும் சுத்தமாக வச்சுருக்க ஸ்டார்ட் பண்ண தான் இது. ப்ளஸ்ஸு சுத்தமான சுகாதார இந்தியாவை கொண்டு வரணுன்றது தான் காந்தியோட கனவு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க 2 July 2015. ஸோ இது மூன்று விதத்தில் சொல்கிறாங்க. ஒன்று வந்து இந்தியாவின் சேவையை மேம்படுத்த ஆன்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மின்னணு முறையில் மாற்றிக்கலாம், இல்லைனா இணைய இணைப்புகள் வந்து அதிகரிப்பு மூலமாக, இல்லைனா பொது தொழில்நுட்பத்துறையில் அதிகாரத்தை கொடுப்பதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவினுடைய ஃபார்ம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா இது கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா தீன்தயான் உதயா கிராம் ஜோதி யோஜனா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபாவர் இந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டேட் வந்து 25 July 2015. ஸோ இதுக்கு எதுன்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா வேளாண்மை நுகர்வோருக்கும் கிராமப்புற வீடுகளுக்கு தொடர்ச்சியாக மின்சாரம் வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இது. ஸோ ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஸ்கீம் வந்து பார்த்தோன்னாக்கா டிஃபென்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. டேட் கரெக்டாக தெரியல. ஸோ இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ரிட்டையர்மெண்ட் டேட்டில் அது பொருட்படுத்தாமல் அவங்களோட பதவி ரேங்க் ஆர்டர் ப்ளஸ் சர்வீஸோட லென்த் ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டுருக்காங்க கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து பார்த்தோன்னாக்கா ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன்ற ஸ்கீம். அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டேட் வந்து 16 January 2016. ஸோ இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா தொழில் முனைவு தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் அப்புறம் பேங்க்கோட ஃபினான்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் ஜாப் கிரியேஷன்ஸ் நிறையா கொண்டு வரதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து பார்த்தோன்னா இது. ஸோ அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா இன்டகிரேட்டட் பவர் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா பவர் டிபார்ட்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. டேட் வந்து 18 September 2015. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அதிகாரத்தையும் உறுதி செய்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் இது. அதனால தான் 24×7 நம்பர் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா உஜ்வால் டிஸ்காம் அசூரன்ஸ் யோஜனா. ஸோ அதே ஸ்கீம் சொல்லுவாங்க. இது வந்து 20 November 2015 கொண்டு வந்தாங்க. ஸோ இது இதனுடைய குறிக்கோள் என்னென்னு பார்த்தோன்னா அதிகார விநியோக நிறுவனங்களின் நிதியை வந்து திருப்பமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா நிதி ஆயோக். ஸோ நிதி ஆயோக்ன்றது என்னென்னாக்கா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் ஆஃப் இந்தியா தான் நிதி ஆயோக்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ டேட் வந்து பார்த்தோன்னா 1st January 2015. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 5th ஆண்டு திட்டத்துக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ண தான் வந்து பார்த்தோன்னா நிதி ஆயோக்கு. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணி இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தோனாக்கா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. ஸோ இந்த ஸ்கீமு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் அண்டு நேச்சுரல் கேஸ் இந்த டிபார்ட்மெண்ட் தான் இதை கொண்டு வந்தாங்க. லான்ச் பண்ணது 1st May 2016. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடி குடும்பங்களுக்கு வந்து ஃப்ரீயாக எல்பிஜி கனெக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் பெண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலில் யாராவது புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.